உலக வாழ்வில் பிரச்சனைகளை சந்திக்காத மனிதர்கள் கிடையாது. செல்வம் மிகவும் செல்வந்தர்களை பார்த்து நம்மில் அநேகர் எண்ணுவது உண்டு, அவர்களுக்கு பிரச்சனையே இல்லை, எல்லாம் இருக்கின்றது என்று. ஆனால் செல்வமோ பொருளோ ஆஸ்தியோ எது இருந்தாலும் நம் இரட்சகராக இயேசு கிறிஸ்து அவர்களுக்குள்ளும் அவர்கள் குடும்பத்திற்குள்ளும் இல்லை என்றால் சுகமோ சமாதானமோ சந்தோஷமோ அங்கே காணப்படாது. நம் தேவன் பாரபட்சம் பாராதவராயிருக்கின்றார். அவர் ஒரே விதமாகவே அனைவரையும் அன்பு கூறுகிறவர். வேதத்தில் 2 நாளாகமும் 14:11 கூறுகின்றது, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று ஆசா ராஜா தேவனிடத்தில் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கலாம். அச்சூழலை நாம் பார்த்தோமானால் மனிதனின் பார்வையில் எத்தியோப்பியர்கள் அதிக வீரர்களை கொண்டும் பலம் உள்ளவர்களாயும் காணப்பட்டனர். ஆனால் தேவனின் பலத்தை யூதர்கள் பெற்றதன் விளைவாக வெற்றியை கண்டனர். இன்று நாம் பலனற்றவர்களாக காணப்பட்டாலும் தேவனாகிய கர்த்தர், நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லவர் என்பதை நாம் எச்சூழலிலும் மறந்துவிடக்கூடாது. அவர் நம்மை பலப்படுத்தி எல்லா சூழ்நிலையையும் வெற்றி சிறக்க பண்ணி வழி நடத்துவாராக. ஆமென்.